தமிழ்நாட்டில் காதல் என்பதும் ஒரு அரசியலுக்கான பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. காதலை பற்றியும் பேசி அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்பது தமிழக அரசியலில்தான் முதல் முதலாக நாம் பார்க்கிறோம். அரசியல் ஆதாயத்திற்கு காதலையும் பயன்படுத்துவது, அதையும் ஒரு மூலதனமாக மாற்றிக்கொள்வது. ஒருபடி அரசியல்வாதியை தாண்டி சினிமா துறையிலே இருப்பவர்களும் கூட நாடக காதல் என்கிற பெயரிலே அதையும் அரசியலாக்கி அல்லது வணிகமாக்கி ஆதாயம் தேட பார்க்கிறார்கள். அவர்கள் அரசியல்வாதியிடமும் கெட்டிக்காரர்கள். அரசியல்வாதிகளையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள். என் பெயரை சொல்லியும் பிழைக்கிறார்கள். பிழைத்து விட்டு போகட்டும் என்று நான் அதை கண்டுகொள்ளவில்லை. எனக்கும் அதற்கும் அவர்கள் சொல்லுகிற பொருளுக்கும் சம்பந்தமே கிடையாது. என் பெயரை சொல்லி ஒரு படம் தயார் பண்ணி அதிலே வணிகம் செய்ய முடியும் என்கிற அளவுக்கு நான் ஒரு மூலதன பொருளாக இருக்கிறேன் அவர்களுக்கு என்று சில நேரங்களில் நான் தோழர்களோடு பகிர்ந்து கொள்வதுண்டு. காதல் என்பது காலம் காலமாக பேசப்பட்டு வருகிற ஒரு உயர்ந்த சொல், சிறந்த சொல். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து மனித குலத்தை வழிநடத்துகிற ஒரு வலிமை மிக்க சொல் காதல். யாரும் சொல்லி வருவதில்லை, தூண்டியும் வருவதில்லை. அது ஒரு இயல்பான உணர்வு. அதில்தான் ஆர்வி உதயகுமார் அவர்கள் காதலித்து பார்த்தால்தான் காதலை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். பாடம் எடுத்து புரிந்து கொள்ள முடியாது. அறிவியலை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும், கணக்கை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும். அதற்கெல்லாம் ஆசிரியர்கள் உண்டு. காதலுக்கு ஆசிரியர்கள் கிடையாது. அது இயல்பான உணர்வு, அப்படி சொல்லித்தரவும் முடியாது. எல்லா உயிர்களிடத்தும் இருக்கிறது, ஆண்கள் பெண் மனித குலத்தில் மட்டுமல்ல. உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு அது. அது உலகம் தழுவிய ஒரு பொது உணர்வு. எல்லா உயிரினத்துக்கும் பொதுவான உணர்வு அது. இது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது கிடையாது. உயிரினமாக இருக்கக்கூடிய இரு பாலினத்துக்கு இடையில் அவரவர் அந்தந்த உயிரினங்களுக்கு ஏற்ப அது நிகழ்கிறது. நம்மால் உணர முடியாமல் இருக்கலாம். பறவைகளுக்கு இடையிலே நிகழ்கிறது, ஊர்வன இடையே நிகழ்கிறது, விலங்குகளிடையே நிகழ்கிறது. மனிதனால் அது உணர முடியாது. மனிதர்களுக்கிடையே இருக்கிறது. ஆனால் 100 விழுக்காடு ஒவ்வொருவரும் காதலித்துதான் திருமணம் செய்கிறார்களா என்றால் இல்லை. ஒரு கிராமத்தில் ஒரு வயதொத்த இளம் ஆண்கள் அல்லது இளம் பெண்கள், ஒரு 20 ஆண்கள் அல்லது 20 பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் அனைவருமே யாரையாவது காதல் செய்து தமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களா என்றால் கிடையாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அது நடக்கிறது. அதற்கான வாய்ப்பு உருவாகிறது. உணர்வு இருக்கும், அது கனியாது, மலராது, அந்த சூழல் உருவாகாது. ஆகவே இது ஒரு தன்னியல்பான ஒன்று. அதனை ஏதோ திட்டமிட்டு யாரோ சொல்லி டிஷர்ட் போட்டால், ஜீன்ஸ் போட்டால், கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள். அந்த டிஷர்ட் போட்டவன் பின்னாலேயே பெண்கள் போய் விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு அதற்கு ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார்கள், நாடக காதல் என்று. அப்படி ஒன்று இருக்கவே முடியாது. காதல் காதல் தான், அவ்வளவுதான்.
இன்னொன்று அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒன்று இருக்க முடியாது. நாடகம் செய்தெல்லாம் வந்து யாரும் யாரையும் ஏமாற்றிவிட முடியாது. நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும். நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் அவமதிப்பதாக ஆகிவிடும். அது இழிவு செய்வதாக ஆகிவிடும். அது யாரையோ பழிப்பதற்காக, யாரையோ இழிவுபடுத்துவதற்காக நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது. இந்த விமர்சனங்கள் ஒரு தனிநபருக்கு எதிரான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்றன என்பது ஒரு புறம் இருந்தாலும், பெண்களை, நம் வீட்டு பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை அது கொச்சைப்படுத்துகிற ஒன்று. அதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது. என்னிடத்திலே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், நான் திருப்பி கேட்டேன், திருமாவளவன் பிறப்பதற்கு முன்பு இந்த மண்ணில் காதல் இல்லையா? நான் வந்த பிறகுதான் இங்கே காதல் என்ற சொல் புழக்கத்தில் இருக்கிறதா? இது எவ்வளவு பெரிய அபாண்டம், எவ்வளவு பெரிய வீண் பழி! இதை சொல்லுகிறவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் கவனத்திலே கொண்டு, கருத்திலே கொண்டு பேச வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினேன். அருமை தோழர்களே, காதல் என்பது இயல்பானது என்றால் இயற்கையானது என்று பொருள். இயல்பு என்றால் இயற்கை என்றுதான் பொருள். அது ஒரு இயற்கையான உணர்வு. அது வலிந்து உருவாக்க முடியாது. ஒருவர் சொல்லி இன்னொருவர் அதை செய்யவும் முடியாது. ஆகவே திரைப்படங்களாக இருந்தாலும் சரி, நாவல் எழுதுவதாக இருந்தாலும் சரி, எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து, என்னுடைய வேண்டுகோள். காதலுக்கு ஏன் எதிர்ப்பு வருகிறது? எல்லா நாடுகளிலும் இதுபோல காதலுக்கு எதிர்ப்பு உண்டா? கட்டாயமாக இருக்கும். காதலுக்கு எதிர்ப்பு கட்டாயமாக இருக்கும். அதனுடைய பரிமாணங்கள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற ஒரு கருத்தியல் காதலை மறுக்கிறது. இனக்கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது அல்லது சாதிக்கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் அந்த கருத்தியல். சாதி தூய்மைவாதம் என்பதுதான் அந்த கருத்தியல். சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஒரு சாதிக்கான பாரம்பரியத்தில் களங்கம் ஏற்பட்டுவிடும். அந்த சாதி காப்பாற்றி வருகிற தூய்மை களங்கப்பட்டுவிடும். எனவே திருமணத்தை சாதிக்குள்ளேயே பண்ண வேண்டும் என்பது இங்கே ஒரு கருத்தாக நிறுவனப்படுத்தப்பட்டிருக்கிறது, நிறுவப்பட்டிருக்கிறது. எஸ்டாபிளிஷ்ட் அகமணமுறை, எண்டோகாமி. இது எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இதர மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது. ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது. சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று கருதப்படுகிற பிராமணர்கள் தனித்தனி சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். அங்கேயும் அகமண முறைதான் உண்டு, புறமண முறை கிடையாது. அங்கேயும் அகமண முறைதான். சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது அங்கேயும் இருக்கிறது. சாதி தூய்மைவாதம் அங்கேயும் இருக்கிறது. ஆகவே காதல், ஆர் வி உதயகுமார் அவர்கள் சொன்னதை போல, சாதி, மதம், மொழி, இனம் என்கிற வரையறைகளை தாண்டிய ஒன்று. அதை தடுப்பது இந்த கருத்தியல். சாதி விட்டு சாதியெல்லாம் காதலிக்க கூடாது, காதலித்தால் வெட்டுவோம். இது ஏன் நிகழ்கிறது? இனக்கலப்பு ஏற்படக்கூடாது,
சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும். சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தண்டனை வழங்கப்பட்டது. அந்த தண்டனையை வரையறுத்த சட்டம்தான் மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி என்பது ஒரு சட்டம், அது அது ஒரு கோட் ஆஃப் மனு என்று தான் அதற்கு பெயர். அதுதான் அந்த அந்த தண்டனையை தருகிறது. சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணால் அவங்கள அலோவ் பண்ணக்கூடாது, ரெண்டு பேரையும் ஒழிச்சிடணும், இல்லைன்னா சாதி கலப்பு ஏற்பட்டுரும். சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஒரு கருத்தியலாக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து தான் காதலுக்கு எதிர்ப்பாக நிற்கிறது. அதுதான் நாடக காதல் என்கிற புதிய சொல்லாடலை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது. படைப்பாளர்கள் அதை தாண்டி சிந்திக்க வேண்டும். அதனால்தான் வந்து கலைஞர்கள் படைப்பாளர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும். இந்த மாதிரியான எந்த பிற்போக்கான கருத்துகளுக்குள்ளும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அவர்கள் இயல்பான வாழ்வியலோடு இயைந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த ஆளுமை உள்ளவர்களால் தான் சிறப்பான ஒரு படைப்பை தர முடியும். அதில் எந்த ஒரு கருத்தையும் ஏற்றக்கூடாது. என் கூட இருக்கிறதுனால நான் சொல்ற கருத்தை தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது.